ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிபி உலகம். இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு ரிசப்ஷனுக்கு போக போகிறோம். அதனால் இந்த வீடியோவில் என்ன கவர் பண்ண போகிறோம்னா, கெட் ரெடி வித் மீ அப்படிங்கிற டாப்பிக்கில் எடுக்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் என்னோட சிம்பிள் மேக்கப் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கூட சொல்லியிருக்காங்க, அதை வந்து ஒரு வீடியோவாக போடன்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே ஒன் டைம் போட்டிருக்கேன், மறுபடியும் போடுறேன். இதெல்லாம் ஒரு மேக்கப்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான், மினிமலான ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் நான் மேக்கப் போடுவேன். ரொம்ப ஹைஎண்டான ப்ராடக்ட் எதுவுமே இருக்காது, எல்லாருமே ஈஸியாக வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இப்போ ஷீனோவில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஷீனோவில் வந்து ட்ரெஸ் போட்டாச்சு, ஹேர் ஸ்டைல் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸுக்கு கொஞ்சம் ஒயிட் வாஷ் பண்ணி விட்ருவோம். ஷிஜோவும் ரெடி, ரெடியா ஷிஜோ? ஓகே. பாப்பு குட்டிக்கு வந்து லைட்டாக இது என்னது பிபி க்ரீம் போட்டுக்கலாம். எப்பவும் போட மாட்டோம், சரி இன்னைக்கு வெளியில் லைட்டாக போகிறோமே அப்படின்னு லைட்டாக டச்சப் கொடுக்குறோம். அதானே பாப்பு? அம்மா எப்பவும் போட்டு விடுவேன் நான், இது போட்டே விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, ஒரு டூ இல்லை டைம் அதனால குட்டீஸ் வந்து மேக்கப்லாம் போடக்கூடாது. ஆமாம், வளர்ந்த பிறகு தான் மேக்கப் போடணும். நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருக்கோம். ஓகே, இப்போ கொஞ்சம் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பவுடரை என்ன பஃபோ அப்படி விட்டுருவோம். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஷினோல் பேபியை நான் ரெடி பண்ணிட்டு தான் நான் ரெடி ஆக முடியும். இல்லைனா எங்கள் பேபி டென்ஷன் ஆயிடுவா. அவள் டென்ஷன் ஆகி நம்மளையும் டென்ஷன் ஆகி என்ன இன்னும் ரெடி பண்ண என்ன இன்னும் ரெடி பண்ண சொல்லி சொல்லியே எல்லாரையும் டென்ஷன் ஆக்கிடுவா. பாவமா இருக்குது, ஷிஜோ கூட டென்ஷன் ஆகிடுவா. அடுத்த ஷிஜம்மா எப்போ நீ டென்ஷனே பண்ண மாட்டாங்க ஷிஜோ, எப்படி நல்லா ஆளு. சொல்லவே இல்ல, நம்பாதீங்க நம்பாதீங்க. இவதான் ஒரு ஏதோ ஒண்ணு உங்களுக்கு எப்போ தெரியும். அப்பா எங்க நம்ம அப்பா எடுத்துட்டு வந்தா நான் எப்போ வந்து அங்க ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, இப்போ வந்து ஒரு பொட்டு வச்சு விட்டுலாம், ஒரு ஸ்டோன் பொட்டு. நானும் வைக்கிறேன், சொல்லுங்க. ஓகே, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பொட்டா அது விழுந்துருச்சு. இப்போ எவ்வளோ வருஷம்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பொட்டு செஞ்சேன். அவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணாம என்ன தான் இருந்துச்சு, அதில் ஒன்று விழுந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த காமி அது போட்டு நான் அதை போடுறேன். மேக்கப் போடட்டுமா? ஓகே, ஷினோல் ரெடி. அப்படித்தானே ஷினோல், எங்க போற கல்யாணத்துக்கு? யாரோட கல்யாணத்துக்குன்னு சொல்லி பாக்கலாம். இப்படிலாம் வேறு உனக்கு ஒரு ஆசை இருக்கா? சரி, கொஞ்சம் ஃப்ரெண்டில் தெளிவா, ஹேர் ஸ்டைல் நாஸ்தி ஆகுது பாரு. ஓகே ஓகே, சின்னோட மேக்கப் போவேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமர் போட போகிறோம். ப்ரைமர் வந்து லாக்மியிலேருந்து வாங்கியிருக்கேன். இது எப்போ வாங்கினது, டைம் கூட முடிய போகுது, இன்னும் ஒரு 4-5 மாதம் இருக்குது. ஒரு டாட் டாட்டாக ஃபேஸில் வச்சுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருக்கோம். இது வந்து நம்ம மேக்கப் வந்து ஸ்டே ஆகி இருக்கிறதுக்காக. நல்லா இருக்கும் லாக்மியில் உள்ள ப்ரைமர் வந்து, நல்லா இருக்கும். எனக்கு இதுதான் பிடிக்கும். இதுக்கு மேலே வேற எதுவும் நான் வாங்குறதும் இல்லை, அதுதான் உண்மை. என்ன நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. எந்த இடத்துலையும் நம்ம
க்ரீன் போட்டிருக்கோன்னே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு. எனக்கு கேமராவை பார்த்து வந்து மேக்கப் பண்ண தெரியாது, அதனால நான் வந்து கண்ணாடி பார்த்தா பண்ணுறேன். 5 மினிட்ஸில் குயிக்காக போட்டுருந்தோம், ஏன்னா டைம் இல்லை. ஸோ இது நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சா? அடுத்தது வந்து பான்ஸ் பிபி கிரீம், இதுதான். இது 99 ரூபாவா? ஐயோ எவ்வளவோ, 67 ரூபா தான் பார்த்தீங்களா. இதுவே எனக்கு ரொம்ப மாதத்துக்கு ஓடும், ஏன்னா நான் எப்போ வாசி தான் போடுவேன், அதுவும் கொஞ்சோடு தான் போடுவேன், அதனால எனக்கு நிறைய நாள் ஓடும். இதையும் அதே மாதிரி லைட் லைட்டா டாட் டாட்டா வச்சுட்டு கழுத்துக்கு காதுக்கெல்லாம் போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும், லைட்டாக தான் நான் போடுவேன். நிறையா போட்டிங்கன்னா ஒரு மலத்துட்டு திட்டாக இருக்கும். நம்ம பிளெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. நல்லா ஈஸியாக தான் இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு, ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது. இந்த மாதிரி இது வந்து வாங்க முடியாத அளவுக்கும் இல்லை, எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஃபஸ்ட்டு சின்னதாக வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அது உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஒத்து வருதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா வேணால் பெருசு வாங்கிக்கலாம். ஓகே அவ்வளோதான். இனிமேல் ஃபவுண்டேஷன் போடணுன்னா ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம், பட் நான்லாம் ஃபவுண்டேஷன்லாம் போட மாட்டேன், நார்மலாக பான்ஸ் போட்டுருக்கல அதுதான் போடுவேன். ஓகே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோ. பான்ஸ் போடுறீங்க, அடுத்தது இந்த பான்ஸ் பவுடர் தான் போட போகிறேன். ஃபவுண்டேஷன் போடலாம் நல்லா தான் இருக்கும், பட் நான் இதுவே போட்டுக்கிட்டேன், இது கூடயே கம்ஃபர்டபுளாக நான் செட் ஆகிட்டேன். எங்கே போனாலும் இவ்வளோதான் என்னோட மேக்கப்பு, என்ன கொஞ்சம் பவுடர் போட்டுப்போம். எங்கே போட்டெல்லாம் அடுத்தது வந்து காஜல் ஐலைனர், இந்த ரெண்டும் நான் கண்டிப்பாக போடுவேன். மேபிலின்லேருந்து கொலாசல் காஜல், மேபிலின்லேருந்து தான் ஐலைனரும். சம்டைம்ஸ் லாக்மியில் கூட வாங்குவேன், இந்த தடவை எதுக்கும் மேபிலினில் வாங்கியிருக்கேன். இந்த ரெண்டையும் தான் போட போகிறோம். ஐ மேக்கப் வந்து மஸ்ட், எனக்கு வந்து ஐ மேக்கப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெண்டு சைடும் காஜல் போட்டுக்கோங்க. இதில் மேலே கூட காஜல் போடுவாங்க, ஆனால் எனக்கு பயம், எனக்கு போட தெரியாது, நான் இன்னும் ப்ராக்டிஸ் எடுக்கலை, ஸோ நான் போடலை. ஸோ இப்போ வந்து ஐலைனர் போட போகிறோம். ஐலைனர் ஐலைனர் அடுத்தது வந்து லிப்ஸ்டிக் போட போறோம். இது ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக். நம்ம ரிசப்ஷனுக்கு போறதுனால இப்படி ஒரு டார்க் கலர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எது ஸ்கூலுக்கு போறோம், ஷாப்பிங் போறோம் அப்படின்னா லைட் கலர்ல ஒன்று போட்டுக்கணும். என்ன பாபோ கிரிமிட்டிருக்கியே, உனக்கு கொரோனா உள்ள சேர்க்க மாட்டாங்க. ஓகே அவ்வளோதான், லாஸ்ட்டாக ஒரு பொட்டு வச்சுருவோம். எனக்கு பொட்டு வைக்க ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் பொட்டு வந்து எப்போவுமே வச்சுருவேன், சம்டைம்ஸ் தான் வைக்க மாட்டேன். என்ன வரமாட்டேங்குது, இந்த பொட்டு தான் நான் வைக்கிறேன். இன்னும் ஒட்ட மாட்டேங்குது, பரவாயில்ல. எங்கள் பாப்பா வந்து இந்த பொட்டு வைக்கணும்னு ஆசைப்படுறா.
அதனால நான் இன்னைக்கு இதையும் வைக்கிறேன் இதுக்கு கீழே. ஓகே பாப்பு, ஹாப்பி. உனக்குமா வச்சிருக்கோம். ஐயோ சரியா இருக்கு. ஓகே, இனிமே ஹேர் பண்ணணும், இயரிங் சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பேங்கிள்ஸ் போட போகிறோம். இந்த சைடில் பிரேஸ்லெட் போட்டிருக்கோமா, இந்த கையில் இதை போட்டுக்கலாம். ஓகே, நல்லா இருக்கா பாபு? எனக்கு அவங்களே போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க போல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கம்மல் சேஞ்ச் பண்ண போறேன். இந்த கம்மல் தான் போட போறேன். ஓகே, நல்லா இருக்கா? அதே மாதிரி ஹேரையும் செட் பண்ணிட்டு நான் உங்களை வந்து பாக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் என்னோட மேக்கப் முடிஞ்சிடுச்சு. எப்படி இருக்குன்னு கீழே கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா நான் எங்கே போனாலும் இதே மாதிரி தான் மேக்கப் பண்ணுவேன். எனக்கு ஹெவி மேக்கப்லாம் பிடிக்காது. எனக்கு வந்து என்னோடய ஃபேஸ்க்கு அது வந்து நல்லா இருக்காதோ அப்படின்னு எனக்கே தோணும். அதனால நான் இந்த மாதிரி சிம்பிளாக தான் மேக்கப் பண்ணுவேன். அதுவும் சம்டைம்ஸ் தான் பண்ணுவேன். சம்டைம்ஸ் இந்த ஷாப்பிங்க்கு ஸ்கூலுக்கு அப்படிலாம் போகிறோன்னா அப்படியே சும்மா வெறும் பவுடரும் போட்டு மட்டும் அடிச்சுட்டு காஜல் மட்டும் போட்டுட்டு கூட போயிடுவேன். ரொம்ப எங்கேயாவது வெளியில் போகிற மட்டும்னாதான் ரெண்டு கிரீம் எக்ஸ்ட்ரா போடுவேன். ஆனால் இதை விட அதிகமான மேக்கப்லாம் இருக்குது எனக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு மேக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே யாரும் கமெண்ட் போட்டுறாதுங்க. என்னோட மேக்கப் இது தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். பிடிச்சிருக்கான்னு கீழே கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். சினோலோட மேக்கப்பும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். உடனே சினோல், சினோல் பயங்கரமாக ரெடி ஆகிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, சினோலுக்கு பிடிச்சிருக்கா. அம்மா அம்மா பிடிச்சிருக்கா? ஓகே, அவ்வளோதான். இந்த எங்கள் கூட ரெடி ஆகிட்டீங்க. என்னோடய மேக்கப்பையும் சின்னோட மேக்கப்பையும் பார்த்துருக்கீங்க. அடுத்தன பாப்பு, ஓகே இந்த விலாகை நம்ம இதோட முடிச்சிடலாம். நாங்கள் வந்து இனிமேல் ரிசப்ஷனுக்கு கிளம்பிட்டோன்னு சொன்னால ரிசப்ஷனில் போய் அடுத்த விலாக கன்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சேனல் படித்திருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.